Satyabhama Institute of Science and Technology, Chennai. கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகத்தில் இன்று பள்ளிகள் திறப்பு. 6 முதல் 12 முதல் நாளிலேயே பாட புத்தகங்களை வழங்க ஏற்பாடு. கோடை விடுமுறை முடிவதால் குழந்தைகளுடன் சென்னைக்கு திரும்பும் சொந்த ஊர் சென்ற மக்கள். பரனூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். திட்டமிட்டபடி மேட்டூர் அணையில் இருந்து இன்று நீர் திறக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடைய ஏற்பாடு. சென்னை மற்றும் புறநகரின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் மழை. காஞ்சிபுரம், கடலூர், ஈரோடு, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை. ஒன்பது ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழகத்திற்கு 2,47,000 கோடி ரூபாய் தந்துள்ளது மத்திய அரசு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்விக்கு வேலூர் கூட்டத்தில் பதிலளித்த அமித்ஷா, 60 கரோட் ரூபாய்க்கு லாகத் சே சென்னை ஏர்போர்ட் இன்டிகிரேட்டட் பவன் கா உத்காடன் பி நரேந்திர மோடி. தமிழகத்திற்கு ஒரு சிறப்பு திட்டம் கூட அளிக்கவில்லை என அமித்ஷா ஒப்புதல் அளித்திருப்பதாக திமுக பதிலடி. பல்வேறு திட்டங்களை அள்ளி வீசியது போல் காணல் நீர் தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி எனவும் விமர்சனம். 2024 தேர்தலில் 300க்கும் அதிகமான இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும். மீண்டும் மோடி பிரதமர் ஆவார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. தமிழ்நாட்டை பாழ்படுத்த நினைக்கும் கூட்டம் எனது வெளிநாட்டு பயணத்தை கொச்சைப்படுத்துகிறது. சேலத்தில் அரசு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம். போலி ஆவணங்கள் மூலம் கல்வி நிறுவனங்களில் சேர்ந்ததாக புகார். கனடாவில் படிக்கும் இந்திய மாணவர்களுக்கு சிக்கல். முதல் முறையாக மகளிர் ஜூனியர் ஹாக்கி ஆசிய கோப்பையை இந்திய அணி வென்றது. இறுதிப் போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வீழ்த்தியது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.